எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏர்தி என்சாண்டில் தாய் ஸ்டீல் க்ரீமி கோகோனட் ஃபிஷ் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி. தேங்காய் பாலில் நம்ம மீனை இதை சமைக்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டயட்லலாம் இருக்கோம், கீட்டோ டயட் பாலியோ டயட்லலாம் இருக்கும் அப்படின்னா மெயின் ஃபுட்டாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே கம்மியான குக்கிங் டைமில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை நம்ம சமைக்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், முள் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு மீன் எடுத்துக்கணும். நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு மூடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, எலுமிச்சைப்பழம், மிளகுத்தூள், தக்காளி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் ரெடி பண்ண தேங்காய் ஒரு மூடியோட தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வர்ற திக்கான பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். மறுபடியும் ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே இன்னொரு டைம் பிளெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மில்க்கையும் ஒன்றா 200 ml வர மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மேரினேஷனுக்கு எலுமிச்சைப்பழம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இதனாலையும் நல்லா ஃபிஷ்ஷில் தடவி ரெண்டு பக்கமும் புரட்டிட்டு இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். 1/2 hour to 2 hours நம்ம இஷ்டப்படி மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 hour இது நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இதை குயிக்காக எப்படி குக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். தாய் ஃபுட்ஸில் யூஸ்வலாக தேங்காய் எண்ணெய் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்லது தான். கமர்ஷியலாக இருக்கிற பிராண்டை காட்டினோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி தராங்கன்னா அது வாங்குங்க. செக்கில் ஆட்டுற எண்ணெய் நம்பிக்கையான இடமா இருந்தால் அதை வாங்குங்க. ஸோ அந்த சிஸ்லிங் சவுண்ட் கேட்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. இதோட அந்த 1/2 கோகோனட் மில்க் ஆட் பண்ணுற போகிறோம். இதில் ஸோ ஒரு 2 minutes குக் ஆனதும் இதோட ஒரு 2 பச்சை மிளகாயை கீறி விட்டுட்டு போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த மேரினேஷன்லேயே ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகு. ஆனால் இது வந்து தேங்காய் பாலுக்கு ஒரு 2 மிளகாய் பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 8 to 10 minutes குக் பண்ண போகிறோம். பாருங்கள் அந்த மில்கெல்லாம் ரெடியூஸ் ஆகி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு புதினா கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதனாலையும் நல்லா பொடி பொடியாக அரிச்சு வச்சுட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறோம். ரொம்பவே பிகினிங் ஸ்டேஜில் லேர்ன் பண்ணுறவங்க கூட ஈஸியாக குக் பண்ணுற மாதிரியான ரெசிபி இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஏர்தி என்சாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.